வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியார் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம். இங்கே ஓங்காரக்குடியில் இருக்க வார வாரம் நிறைய அன்பர்கள் வராங்க. இங்கே வந்து அவங்களோட அனுபவத்தில் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த வாரம் வந்துள்ள நம்ம ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? விஜயகுமார். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். சரிங்க ஐயா. எவ்வளோ வருடமாக நீங்கள் குடியில் வந்துட்டுருக்கீங்க ஐயா? 17 வருஷமாக வந்தேன். 17 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க. சரிங்க ஐயா. உங்களுக்கு வந்து யார் மூலயமா ஓங்காரக்குடியில் வரீங்க, எப்படி அறிமுகமா? நீங்கள் கவனகர் முழக்கம் சொல்லிட்டு அந்த மூலயமா வந்துட்டு. சரிங்க. இப்போ நீங்கள் இங்கே 17 வருஷமாக வந்துட்டுருக்கேன்னு சொல்லுங்கள். நீங்கள் கவனகர் மூலயமா கேள்விப்பட்டு இங்கே முதல் முதலாக வந்து ஐயாவை சந்திக்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க இங்கே வந்து பார்க்குறப்ப? முதல் முதல்ல இங்கே வரும்போது நிறைய ஆன்மீக அமைப்புகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு மாதிரி தான் நினச்சேன். அதுக்கப்புறமா போக போக தான் நமக்கு தெரிஞ்சு இது வந்து சாதாரண ஆன்மீக அமைப்பே கிடையாது. இருக்கிற நம்மளுடைய ஐயா வந்து ஒரு முருகராக தான் தெரிஞ்சது. போக போக தான் தெரிஞ்சது. ஆரம்பத்தில் தெரியல, போக போக தான் தெரிஞ்சது. உலக மாற்றத்துக்கு வந்திருக்க கலியுக குரு நமக்கு வந்து முருகராக தான் தெரிஞ்சது. சரிங்க. அப்போ வந்து நீங்கள் இங்கே முதல் முதல்ல வர்றப்போ வந்து இங்கே இருக்க அன்பர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஐயா ஓங்காரக்குடியில் ஆசனோட பெருமைகளை பற்றியும் அவங்க செய்கிற அரப்பணிகளை பற்றியும் நிறைய சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்கிறப்பெல்லாம் வந்து மனிதராக உங்களுக்கு முதல் முதல்ல வர்றப்போ ஐயா ஒரு சாதாரண மனிதராக தான் காட்சி அளிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு முருகனாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்க ஐயா. அப்போ நீங்கள் வந்து ஐயா ஒரு சாதாரண மனுஷரால் நீங்கள் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு டைம் வந்து அப்படி பார்க்குறப்ப ஐயாவோட தோற்றம் உங்களுக்கு பார்க்க எப்படி இருந்துச்சுங்க ஐயா? பார்க்குறதுக்கு முதல்ல சாதாரண ஒரு மனிதர், ஒரு குரு மாதிரி தான் தெரிஞ்சது. அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து ஒரு காவி உடை அணிஞ்சிருப்பாங்க. மற்றவங்க அத்தனை பேருமே காவி உடை அணிஞ்சால் தான் அது வந்து ஒரு ஆன்மீக தலம் அப்படின்னு ஒரு அமைப்பு எல்லா இடத்துலையும் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஐயா மட்டும்தான் அந்த மாதிரி இருப்பாங்க. மற்றவங்க அத்தனை பேருமே காவி உடை அணிஞ்சோ அந்த மாதிரி ஒரு போலி ஆன்மீக அமைப்புலாம் இது கிடையாது. இது முழுமையாக முருகர், ஐயா தான் முருகர். முருகர் கீழே எல்லாருமே தொடர்ந்து, ஐயா என்ன சொல்கிறாங்களோ முருகர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் தொடர்ந்து நம்ம எல்லோரும் செஞ்சுன்னு இருக்கோம். ஐயா வந்து எளிமையாக இருக்கும் ஐயாவை சொல்கிறது அத்தனையும். ஆனால் ஒவ்வொன்றும் சத்தியமான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள். ஒவ்வொரு பாமரருக்கும் அது போய் சேரணுங்கிற ஒரு, அதாவது ஒவ்வொருத்தரும் புண்ணியம் அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஐயா செயல்பட்டுருக்காங்க. ஐயாவுக்கு வந்து துணையாக அத்தனை ரிஷிகளும் எல்லாருமே வந்து ஐயாவுக்கு, அதாவது நவகோடி சித்தர்களும் ஐயாவுக்கு கூடவே இருந்து இந்த குடிலில் எல்லாம் நடத்திட்டுருக்காங்க. அதெல்லாம் நம்ம உணர முடியுது. அது நம்மளால் தான் உணர முடியுது. நம்ம உணர்ற இதை உலக மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம். இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் எங்கள் ஐயாவும் வந்திருக்காங்க. முத முதல்ல வந்து December 2015 ஐயா அங்கே வந்திருக்காங்க. வந்து கிளை சங்கத்தை துவக்கி வச்சாங்க. கிளை சங்கத்தை துவக்கி வைக்கும்போது விளக்கு ஏற்றி வச்சாங்க, கொடி ஏற்றி வச்சாங்க. அதுக்கப்புறமா அன்னதானம்லாம் தொடர்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அன்றைக்கி வந்து ஒரு 3000 பேருக்கு அன்னதானம் பண்ணோம். அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் வந்து கம்பளிகாரங்குப்பம்னு ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்குது. அந்த கம்பளிகாரங்குப்பம் வில்லேஜ்லேயும் வந்து ஐயா அங்கேயும் ஆசி கொடுத்தாங்க. அங்கேயும் வந்து நல்ல சித்திரமுத்து அடிகள்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்தவங்க தான். அங்கேயும் ஐயா வந்து, அந்த கிராமமே வந்து சைவத்தை தழுவுற இதுதான். ஐயா வந்து இந்த மாதிரி சைவத்தை தழுவுற கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா ஐயா வந்து நிறைய தடவை கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க அங்கே. அதுக்கப்புறமா வந்து அங்கேயும் வந்து ஐயா அன்றைக்கி அன்னதானம் அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் நடந்தது. இங்கே பாண்டிச்சேரியிலையும் நம்ம சங்கத்துக்கு சார்பாக ஒரு 3000 பேருக்கு அன்னதானம் நடந்தது. அப்புறம் ஐயாவே சொன்னாங்க இங்கே வந்ததுக்கப்புறமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் 3000 பேருக்கு ஆசி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2016 ஐயா வந்து விளக்கு பூஜை பண்ணதுக்கு அங்கே வந்தாங்க பாண்டிச்சேரியில். அங்கே வந்து ஒரு 1200 பேர் கிட்டத்தட்ட விளக்கு பூஜையில் கலந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கே வந்து ஒரு 5000 பேருக்கு அன்னதானம் பண்ணுது. ஒரு 2000 பேர் மட்டும்தான் அன்றைக்கி அங்கே சாப்பிட்ருப்பாங்க. மீதி 3000 பேருக்கு ஜிப்மர் மருத்துவமனை அங்கே இருக்குது. அந்த ஜிப்மர் மருத்துவமனையில் நம்ம தொண்டர்கள் எல்லாருமே வந்து அங்கே அன்னதானத்தில் கலந்துக்கினாங்க. சரிங்க. நீங்கள் இப்போ அந்த பூஜை நடந்தப்ப இருக்க அன்னதானத்தை தவிர இப்போ நீங்கள் ரெகுலராக தொண்டுகள் செஞ்சுட்டு வரீங்களாங்க? அன்னதானமாக இருக்கட்டும், அருட்கஞ்சி வழங்காதாட்டும் செஞ்சுட்டு வரீங்களாங்க ஐயா? அதாவது 2015 அக்டோபர்லேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து சனிக்கிழமை ஒரு 1200 பேர் இது கஞ்சிதானம் பண்ணியிருக்கோம். கஞ்சிதானம் 1200 பேருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் பண்ணியிருக்கோம். சரிங்க. அதே சனிக்கிழமையே மத்தியானத்தில் ஜிப்மரில் ஒரு 500 பேருக்கு
ஸ்பான்சர் கிடச்சதுனாக்கா அந்த மாதத்துக்கு குறைஞ்சது மினிமம் ஒரு தடவை பண்ணிடுவோம். இல்லை வேறு யாராவது ஸ்பான்சர் இருந்தால் மாதத்துக்கு ரெண்டு தடவை அன்னதானம் பண்ணுவோம். சரிங்க, இது தொடர்ந்து இது நடந்துருக்கு. யாருக்கும் எந்த நேரத்தில் வழங்குவீங்க? பாண்டிச்சேரி பொறுத்து மட்டும் இந்திராகாந்தி மெடிக்கல் காலேஜ்னு ஒன்று இருக்குது, அதுக்கடுத்தது ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜ், சித்தானந்தா கோயில்னு ஒன்று இருக்குது, அவர் சித்தர் கோயில், அதுக்கப்புறமா ஜிப்மர்னு ஒரு மருத்துவமனை இருக்குது. மெயினாக அந்த மருத்துவமனை மட்டும் டார்கெட் பண்ணுவோம். அங்கே இருக்கிற நோயாளிகள்லாம் வந்து இந்த கஞ்சியை குடித்து அவங்களோட உடம்பு இன்னும் மற்ற இதெல்லாம் ஐயாவோட ஆசையில் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஐயாவோட பெருமைகளும் அங்கே சொல்லி கஞ்சி கொடுக்கும்போது ஐயாவோட நாமத்தை சொல்லி நாங்கள் கொடுப்போம். முருகான்னு சொல்லுங்கள், உங்களுடைய குறையெல்லாம் தீரும், உங்களுடைய உடம்பெல்லாம் சுகமாகும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கஞ்சி கொடுக்குறோம் நாங்கள். சரிங்க, இப்போ வந்து நம்ம அருட்கஞ்சி வழங்கும் போது முருகான்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் நோய்கள் தீர்க்கும் அருட்கஞ்சி அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கொடுப்போம். அப்படி தான் அப்படி வந்து நீங்கள் சொல்கிறப்ப அதை கேட்டு வாங்கி சாப்பிட்ற மக்கள் வந்து இந்த அருட்கஞ்சி குடிச்சனால எனக்கு இந்த நோய் குணமாக இருக்குது அப்படின்னு வந்து இதை சொல்லியிருக்காங்களாங்க? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய அனுபவம் இருக்குது. பாண்டிச்சேரியில் வந்து அந்த மாதிரி கஞ்சி குடித்து சொல்கிற அனுபவமும் ஒரு பக்கம், நமக்கு வந்து தொடர்ந்து அங்கே பூஜையெல்லாம் நடக்குது. அந்த நம்ம கிளை சங்கத்தில் வியாழக்கிழமை பூஜை நடக்குது. அந்த பூஜையில் வந்து நிறைய பெண்கள்லாம் கலந்துக்கிறாங்க, பெண்கள் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க, அவங்க நிறைய பேர் கலந்துக்கிறாங்க, அவங்களும் தொண்டர்களாகவும் இருக்கிறாங்க, நிறைய தொண்டு செய்கிறாங்க. அந்த தொண்டு செய்கிறதுனால அவங்களுக்கு நிறைய அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது. அவங்க உடம்பு சரியில்லாதவங்க உடம்பு குணமாகுது, கல்யாணம் ஆகாதவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கை அத்தனையும் ஐயா ஆசையில் எல்லாமே நிறைவேறுது. கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க, அவங்க கையில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பைசா கூட இருக்காது, ஆனால் ஐயா ஆசையில் நல்ல சிறப்பாகவே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்களே உணர்ந்து நம்ம சங்கத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நிறைய உண்மை சம்பவத்தெல்லாம் நம்ம இங்கே குடில்லையும் வந்து சொல்லியிருக்காங்க, குடில் அன்பர்கள் மூலிமா. இங்கே குடில்லையும் நிறைய பாண்டிச்சேரி சங்கத்து மூலிமா, பாண்டிச்சேரி அன்பர்கள் மூலிமா அங்கே நடக்கிற அதிசயங்கள், அங்கே நடக்கிற அனுபவங்கள் அத்தனையும் இங்கே குடிலில் பகிர்ந்துருக்கோம். குடில்லையும் நிறைய இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து முழுமையாக ஐயாவோட ஆசையும் முருகப்பெருமானும் வந்து இதெல்லாம் நடத்தி கொடுக்குறாங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. இது வரைக்கும் உங்களோட அருட்கஞ்சியை பற்றின அனுபவங்களும் அன்னதான திருமணத்தில் இருக்கணும் அனுபவங்களும் சொன்னீங்க ஐயா. நீங்கள் 17 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன்னு சொன்னீங்க. இங்கே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டிருக்குங்க ஐயா? நிறைய அனுபவம். கம்பெனியில் வேர்ல்பூல்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். முதல்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்மெண்ட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பொசிஷன் இது கிடச்சி, ப்ரொமோஷன் கிடச்சி, இப்போது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜாக இருக்கிறேன். அப்புறம் ஐயாவோட ஆசையில் ஐயா இப்போ வந்து தொடர்ந்து அந்த அதாவது என்னுடைய பணியிலும் சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த தொண்டிலும் சரி, தொடர்ந்து நல்ல மேன்மை வர பண்ணுறதுக்கு ஐயாவோட ஆசை தான். சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷங்க. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா. இதை வந்து முக்கியமாக மக்கள் எல்லோரும் இதை பார்க்குற மக்கள் வந்து கொலை புலை தவிர்க்க வேண்டும், புலால் உண்ணக்கூடாது. ஐயா சொன்னது தான், மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். இதை பார்த்துருக்க அத்தனை மக்களும் துறையூரை நோக்கி வந்து முருகப்பெருமானோடைய ஆசையை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக. ரொம்ப சந்தோஷங்க. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களையும் உங்கள் அருட்கஞ்சி வழங்குற அனுபவங்களையும் பற்றி சொன்னதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க. ரொம்ப நன்றிகள். இதுபோன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண்பதற்கு அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.